நெக்ஸ்ட்டுப்பா அதே நைன்த் ரோமனில் செகண்ட் ஒன் பாருங்கள். ஆமாம், ஃபர்ஸ்ட் வெக்டர் ஏ வெக்டார், செகண்ட் வெக்டர் பி வெக்டார், தேர்ட் வெக்டர் சி வெக்டர் எடுத்துக்கலாமா? அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு 5i ப்ளஸ் 6j ப்ளஸ் 7k. பி வெக்டார் ஈக்குவல் டு 7i மைனஸ் 8j ப்ளஸ் 9k. சி வெக்டார் ஈக்குவல் டு 3i ப்ளஸ் 20j ப்ளஸ் 5k. ஆமாம், எப்படி எடுத்துக்கணும்? லீனியர் காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. ஏ வெக்டார் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு பி வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டரா, எஸ் கமா டிஆர் ஸ்கேலார்ஸ். ஓகே, ஏ வெக்டர் எழுதிக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு பி வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு என் வெக்டார் சி வெக்டரா. ஓகே, ரெண்டு பக்கமும் வந்து ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட காம்பனன்ட்ஸை ஈக்குவல் பண்ணலாமா? ஓகே, ஈக்குவல் பண்ணுங்கள். ரைட் சைடு பாருங்கள், 7 × s 7 s 3 × t 3 t. அப்போ 7 s ப்ளஸ் 3 t தான் ஐ கேப்போட காம்பனன்ட்ஸு. எந்த சைடு? ரைட் சைடு. லெஃப்ட் சைடு வந்து 5 ஈக்குவேஷன் நம்பர் என்னது? 1. அடுத்து ஜே கேப்போட காம்பனன்ட்ஸை ரெண்டு பக்கமும் ஈக்குவல் பண்ணுங்கள், மைனஸ் 8 s ப்ளஸ் 20 t. 20 t. ஓகேவா? அப்போ மைனஸ் 8 s ப்ளஸ் 20 t இஸ் ஈக்குவல் டு ஜே. அங்கே லெஃப்ட் சைடு வந்து 6 ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து தேர்ட் ஒன், கே கேப்போட காம்பனன்ட்ஸை ரெண்டு பக்கம் ஈக்குவல் பண்ணுங்கள், எஸ் இன்ட்டு 9 9 s ப்ளஸ் டி இன்ட்டு 5 என்னது 5 t இஸ் ஈக்குவல் டு எனது 7. அப்போ 9 s ப்ளஸ் 5 t இஸ் ஈக்குவல் டு 7. தேர்ட் ஈக்குவேஷனா என்ன பண்ணணும்? 5 அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனா செகண்ட் ஈக்குவேஷனா என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணி எஸ் வேல்யூவையும் டி வேல்யூ ஃபைன் பண்ணணுமா? ஓகே, இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள். இங்கே வந்து என்ன இருக்குது? இங்கே வந்து 7 s ப்ளஸ் 3 t இஸ் ஈக்குவல் டு 5 இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து இங்கே 20 இருக்கா? இங்கே 20 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இந்த டீயை கேன்சல் பண்ணதுக்காக என்ன பண்ணலாம்? இந்த தேர்டு இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 20 மல்டி பண்ணுங்கள். இப்போ இங்கே 16 ஆயிருமா? செகண்ட் ஈக்குவேஷனை 3 மல்டி பண்ணால் இந்த 16 ஆயிருமா? இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இன்ட்டு 20, செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3. அப்போ 20 மல்டி பண்ணால் 140 s ப்ளஸ் 60 t இஸ் ஈக்குவல் டு 100. ஓகேவா? அடுத்து 3 மல்டி பண்ணால் மைனஸ் 24 s ப்ளஸ் 60 t இஸ் ஈக்குவல் டு 63 18. இப்போ என்ன பண்ணுங்க, சேம் சைன் இருக்குது. அப்போ சேம் சைன் தான் மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணும்போது கீழே என்ன ஈக்குவேஷன் இருக்கோ அந்த ஈக்குவேஷனுக்கு சைன் நினச்சினா சேஞ்ச் பண்ணணுமா? சேம் சைன் தான் மைனஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சைன் தான் ஆட் பண்ணணும். அப்போ சேம் சைன் இருக்கிறனால நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ ஒரு ஈக்குவேஷன்லேருந்து அனதர் ஈக்குவேஷன் மறுபடியும் மைனஸ் பண்ணும்போது கீழே என்ன ஈக்குவேஷன் இருக்கோ அந்த ஈக்குவேஷன் சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸு. ஓகே, இந்த ரெண்டு நேரம் கேன்சல் ஆகிடும், டி கேன்சல் ஆகிடும். 140 s 24 s ஆட் பண்ணால் 164 s இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 18 82. அப்போ தெர்ஃபார் எஸ் இஸ் ஈக்குவல் டு 82 × 164 30 சென்னது 1/2. எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 சொல்லி ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டி வேல்யூ கிடைக்குமா? அப்போ 7/2 ப்ளஸ் 3 t இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ 3 t இஸ் ஈக்குவல் டு இந்த 7/2 வந்து போனால் மைனஸ் ஆயிருமா? 5 − 7/2 5 − 7/2 அப்போ 2 அடிச்சு மாற்றிக்கோங்க, 10 − 7 10 − 7 3. அப்போ 3/2, அப்போ 3 t இஸ் ஈக்குவல் 3/2. இந்த 3 and 3 கேன்சல் ஆயிரும். அப்போ டி இஸ் ஈக்குவல் 1/2. இப்போ எஸ் வேல்யூ கிடச்சி போச்சு, டி வேல்யூ கிடச்சி போச்சா? இப்போ எஸ் வேல்யூ டி வேல்யூ எதில் போடணும்? ஈக்குவேஷன் நம்பர் 3 போடணுமா? இப்போ ஈக்குவேஷன் 3 போடுங்க. எஸ் இஸ் ஈக்குவல் 1/2, டி இஸ் ஈக்குவல் 1/2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, தேர்ட் தான் இருக்கா? 9 s ப்ளஸ் 5 t இஸ் ஈக்குவல் டு 7 இருக்குது. அப்போ 9 × எஸ்க்கு போல 1/2 ப்ளஸ் 5 × டிக்கு போல 1/2. அப்போ 9/2 ப்ளஸ் 5/2, அப்போ 9/2 ப்ளஸ் 5/2 14/2 இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ ஈக்குவல் 7 தானே இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷன் ரைட் சைடு 7 தான் இருக்குது. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் இஸ் எனது சாட்டிஸ்ஃபைட். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால த கிவன் வெக்டார் சார் எனது கோப்பிடனார். ஓகேவா? தேங்க்யூ.